ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு இன்விடேஷன் எடுத்துருக்கிறேன். அதை ஹரிசான்டல் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வந்து பார்டரில் வந்து இந்த மாதிரி நான் குட்டியாக லைன் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி டூ சைட்ஸுமே நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் குட்டியாக போட்டால் போதும், ரொம்ப பெருசாக போட்டுற வேணாம். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ, நான் போடுற சைஸில் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதே வந்து ரைட் சைடில் வந்து கொஞ்சம் குட்டியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ரைட் சைடு மீதி எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணிடுவோம். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம குட்டியாக நம்ம பார்ட்ரு போட்டிருப்போமா. ஸோ இந்த லைன் வர மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி அந்த குட்டியாக நம்ம லைன் போட்டோமா, ஸோ அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் கட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதர் சைட்ஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே நான் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீதி எக்ஸஸாக இருக்க பீசஸை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பார்டர்கிட்ட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டோம்ல, ஸோ அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ சைடில் இருக்கிற அந்த குட்டி லைனில் என்ன பண்ணணும்னா கம்மை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடாதீங்க, அந்த மேலே இருக்கிறத விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து அந்த கீழே இருக்கிற அந்த பேப்பரோட மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த மீதி எக்ஸஸாக இருக்க பீஸில் கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அதர் சைடுமே என்ன பண்ணிக்கலாம்னா கம் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போயே ஃபைன் பண்ணியிருக்கீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. ஒரு என்வலப் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே வந்து எக்ஸஸாக இருக்க பீசஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஏதாவது டெக்கரேஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து இந்த இன்விடேஷனில் இருந்துச்சு. ஸோ ஸ்டிக்கராக தான் இருந்துச்சு, பட் வந்து பத்தாவது கீழே விழுந்துருன்னு லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த சிம்பிள் பக்கத்தில் நான் நேமன் மட்டும் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு என்வலப்பும் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு மேரேஜ் மாதிரி தீமில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ நிறையவே ஸ்பீஷியஸுமே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வெல்கம் டாட்டா, பை பை, see you later.